நான் யார் யாரெல்லாம் பல சேனலில் பார்த்தேன். ஒரு வாரம் ஒரு வாரம் ஆச்சு வந்து, ஒரு வாரம் அது படம் பல சேனலில் பார்த்தேன். விவேக மிஸ் சொல்லி வலிமை நானுங்க ஒத்த போனா டேய் வலிமை தான் மாசு ஒத்த என்ன அவர் எவ்வளோ வயசு 50 வயசு ஆகுது என்னென்னா வீலிங்லாம் அடிக்கிறாரு ஏன்னா அடி முடியுமா திருநெல்வேலியிலேருந்து படம் பார்க்க வந்திருக்கிறேன். திருநெல்வேலி எனக்கு நேட்டிவ். நேற்று ட்ரெயின் ஏறி இன்னைக்கு காலைல வந்து திருநெல்வேலியிலேருந்து படம் பார்க்க வந்திருக்கேன். படம் நல்லா இருக்குது. சில பேர் விஜய் ஃபேன்ஸ் தான் வேணும்னே படத்தை ஓடக்கூடாது ஒரே நோக்கத்துக்காக தான் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க. மற்றபடி படம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேமிலி ஃபேன்ஸுக்கு பிடிச்சிதான் இருக்கு, அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிதான் இருக்கு. ஒரு சிலர்னால நேட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு, இப்போ பாசிட்டிவாக தான் ஓடிட்டுருக்கு. திருநெல்வேலி ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு தியேட்டர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக. நியூஸ் செட்டை இப்போ அவரை தேடிட்டுருக்கோம், காணலை பிரசாந்தையும் காணலை. கண்டுபிடிச்சா உங்கள்கிட்ட தெரிஞ்சு சொல்லுங்கள். நானும் தேடிட்டுருக்கோம், அவளை காணலை. அவர் எப்போவுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் கொடுக்கலாம். அது வந்து உருவ கேள்வி பண்ணுதார். ரொம்ப படம் பிடிக்கிறதா பிடிக்கும் சொல்லிட்டு போயிடலாம். அஜித் அப்படி இருக்காரு சதை போட்டுச்சு, அதுலாம் அவருக்கு தேவையில்லாத விஷயம். 40 வயசு மேலே நடிக்கிறது பெரிய விஷயம், அது அவருக்கு புரியலை. அதனால மோட்டா பாயம் அதில் ரொம்ப உருவகேலாம் வந்து யாரும் உருவகேலி வந்து பண்ணவே கூடாது, அது ரொம்ப தப்பு. அதுவும் ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணுற ஒருத்தர் சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒன்று, அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பிரசாந்துக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு பேரும் ரிவ்யூ பண்ணுங்கள் தப்பு இல்லை, முறைப்படி பண்ணணும். படம்னா படத்துக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணும், தேவையில்லாத உருவ கேள்வி. அது அண்ணாத்த படத்துலேருந்து அவர் அப்படி தான் பண்ணிட்டுருக்காரு. ரஜினிக்கு இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தார், இந்த வயசில் உங்களுக்கு தேவையா இந்த மாதிரி கருத்து தான் ரொம்ப தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காரு. இது ரொம்ப தவறான விஷயம், நீங்களும் உங்கள்கிட்ட தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெல்லாம் கவர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நாள் மட்டும் தான் நேட்டிவ், அது யூடியூபர்ஸ் அதனால தான் இந்த நேட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. இப்போ எந்த ஆடியன்ஸுமே படம் நல்ல இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸில் எப்போ வரதான் செய்கிறாங்க. திருநெல்வேலியில் இருக்க எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல். நேற்று நைட்டு 1.5 ஷோ ஓடிச்சு ராம் சினிமாஸில், 1.5 ஷோ எக்ஸ்ட்ரா நைட்டு ஷோ, அது ஹவுஸ்ஃபுல். இன்றைக்கு 6 ஷோ ஹவுஸ்ஃபுல். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், என்னென்னா படம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் என்னென்னா மியூசிக் சுத்தமாக கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து மியூசிக் சுத்தமாக கிடையாது. இவனும் சிப்ரானும் வந்து அவங்க வந்து அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்களா என்னன்னு தெரியல, ஒரு மியூசிக் இல்லை. மற்றபடி மியூசிக் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். தலை வந்து அடுத்த படத்துக்கு வந்து அவர் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் மியூசிக்கெல்லாம். ஏன்னா டைரக்டர் நம்பி ப்ரோஜனம் இல்லை, அந்த படம் வந்து சம படம். மியூசிக் சுத்தமாக இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. படம் ஃபஸ்ட் கிளாஸ் படம், அதான் மியூசிக் மட்டும் தான் இல்லை, அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. படம் சூப்பராக இருக்குது. அவர் ரிசியூ அதான் என்ன சொல்கிறான், மியூசிக் சுத்தமாக இல்லை, காஸ்ட்யூம் சரியாக இல்லை, அவர் ஃபைட்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக மியூசிக் கிடையாது. மியூசிக்னால தான் படம் அந்த மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. படம்லாம் நல்லா இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அண்ணாத்தெல்லாம் மொக்க படம், அதுவே நம்ம பார்த்தோம். இதுனா அதை விட சூப்பர் படம் அது. மாஸ்டரோட நல்லா தான் இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூசிக் சுத்தமாக கிடையாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஆ நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. காமன் நான் யார் ஃபேனும் இல்லை, அஜித் ஃபேனும் இல்லை, நான் நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆ நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு, படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அஜித் சாருக்காக பார்க்கலாம் படம், மெசேஜ் நல்லா இருக்குது. யார் சொன்ன நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம், எல்லாருமே வந்து பாருங்க, படம் சூப்பரா இருக்கு. படம் என்ன மெசேஜ், ஏதாவது கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் இருக்கு. அஜித் சார் நல்லா பண்ணியிருக்காரு. இளைஞர்கள் தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறது தான். படித்தவர்களுக்கு வேலை இல்லாமல் அதை தப்பான வழியில் போகிறாங்க இல்லைங்களா, அது மாதிரிலாம் போகாமல் சென்டிமெண்ட்டாக குடும்பம் பாசம் அப்படின்னு நல்ல வேலையை தேடனா நல்ல வேலை கிடைக்கும். இங்கே அதை விட்டுட்டு வேறு ஏதாவது போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் சொல்லியிருக்கேன், நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன். அம்மா சென்டிமெண்ட்டு நல்லா இருக்கு, அம்மா சென்டிமெண்ட்டு மெயினாக இந்த மெசேஜ் தான். அதில் இளைஞர்கள் இப்படி தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இன்னொரு அடிமா நல்லா இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம், அசிங்கமான சீன்லாம் இல்லை, நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு வாட்டியும் பார்ப்போம். படம் செம்மையாக இருந்துச்சு, அல்டிமேட் பங்கு மகிது, வேற லெவல் மஜா மூவி, அவ்வளோதான், நல்லா தான் இருக்குது. கரெக்டாக சொன்னால் நீங்களே புரிஞ்சுக்கணும்ல.